ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்போ இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ பற்றினா, நம்ம சேனலில் டாக்ஸ்க்கு ஸ்கின் டிசீஸ் பற்றி உள்ள வீடியோ. லாஸ்ட்டாக நம்ம டாக்டர் கன்சல்டிங் பிளேலிஸ்ட்டில் ஒரு அவுட்லைன் மாத்திரம் நம்ம சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தோம். அதை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு விஷயமோ இல்லை அதுக்குள்ளாடி இருக்க தனித்தனி டாப்பிக்கோ எதுவுமே பற்றி நான் பேசினதே இல்லை. அதுக்கப்புறம் நம்ம கிணல்ல இதுக்கு முன்னாடி வளர்த்திட்டு இருந்த டாக்ஸுக்கு வந்த ஒரு டிசீஸ் பற்றி தான் எனக்கு பேச போகிறோம். அதாவது டெமோடாக்ஸ் கேனிஸ். அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பேருக்கு புதுசாக பப்பி வாங்குறவங்களுக்கு மதர்கிட்ட இருந்துட்டு பரவக்கூடிய டிசீஸ் தான். அதாவது மதர்கிட்ட இருந்துட்டு ஃபஸ்ட்டு பிறந்த உடனே ஃபியூ டேஸில் இருந்துட்டு பரவக்கூடிய டிசீஸ் தான் டெமோடாக்ஸ் கேனிஸ். அது எப்படி பரவுது, அது மாதிரி கூடவே அது இல்லாமல் வேறு சயின்ஸ் உண்டு, வேறு மாதிரி பரவக்கூடிய ஒன்று ரெண்டு இது இருக்குது, வே ஆஃப் இது இருக்குது. ஸோ அது என்னெல்லாம் படி வரப்போகுது, அதுக்கப்புறம் அது வந்துச்சுன்னா நமக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணணும், அது மாதிரி எந்த மாதிரி ப்ரிகேஷனாக நம்ம இருக்கணும் அந்த ஒரு விஷயத்தில், இதெல்லாமே நோட்டீஸ் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். லாஸ்ட்டாக நான் இதோடைய சொல்யூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது டெமோடாக்ஸ் கேனிஸ் உங்களுடைய பப்பி வந்துச்சுன்னா, பப்பிக்கு இல்லைன்னா அடர் டாக்ஸுக்கு இருக்குதுன்னா, அதோடய சொல்யூஷன் நான் இந்த வீடியோட லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பார்த்திங்க பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ கட்டி போகலாம். ஓகே, ஸோ அதாவது ஃபஸ்ட் திங், அதாவது எப்படி இந்த டெமோடாக்ஸ் கேனிஸ் இந்த டிசீஸ், அதாவது இன்ஃபெக்ஷன், அது மாதிரி மைட்ஸ்னால அதாவது கிருமினால் வரக்கூடிய டிசீஸ் தான் இது. இது எப்படி வரக்கூடியதுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு மதர் டாகுக்கு இருந்துச்சுன்னா, இல்லை அந்த கிணல்ல இருக்கக்கூடியது வேறு டாக்ஸுக்கு ஏதாவது இருந்துச்சுன்னா, அதுகிட்ட இந்த பப்பி காண்டாக்ட், இப்போ மில்க் ஃபீடோ இல்லைன்னா அது பக்கத்தில் இருந்துச்சுனாலோ ஈஸியாக வரக்கூடியது தான் இந்த டெமோடாக்ஸ் கேனிஸ். அது ஃபஸ்ட்டு. ஓகேவா? ரெண்டாவது, இப்போ நம்ம சிமெண்ட்டு தரையில், அதுக்கப்புறம் மண்ணிலேயே சில பேர் கட்டி போட்டு வளர்ப்பாங்க, இதுலேயும் ஒன்று ரெண்டு விஷயங்களில் வரக்கூடியதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டு, இந்த ஒரு மூணு கேட்டகரி கண்டிப்பாக நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது. அது மாதிரி இப்போ டெமோடாக்ஸ் கேனிஸ் பாதித்த ஒரு பப்பி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில், அதுக்கு கூட இப்போ நார்மலாக ரெண்டு மூணு டாக்ஸ் இருக்குதுன்னா 99% ஹை சான்ஸை அதுக்கு எல்லாத்துக்கும் வரக்கூடியது. ஸோ இப்போ ஒரு டாக்கு உங்கள் இதில் வந்துச்சுன்னா, ப்ரிகேஷனாக நம்ம அது அவங்களுக்கும் சேர்த்து நமக்கு இது கொடுக்கறது நல்லது. என்னுடைய சஜஷன், நான் அப்படி இதை பண்ணுவேன். அப்புறம் இப்போ இது எந்தெந்த கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு, அதாவது எந்தெந்த கேட்டகரி ஆஃப் ஏஜுக்கு சீக்கிரம் வரும் அப்படின்னா, பப்பியாக இருக்கும்போது தான் மோஸ்ட்லி 99% டெமோடாக்ஸ் கேனிஸ் அட்டாக் ஆகுறது, ஸ்கின் டிசீஸ் இன் டாக்ஸு. மேக்ஸிமம் பப்பியாக இருக்கும்போது தான் நிறைய பேருக்கு இது பண்ணுவீங்க, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்திருக்கும். இப்போது உங்ககிட்ட இருக்க டாக்கு இல்லை பப்பிக்கு இந்த ஒரு டிசீஸ் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை பெருசாக பதட்டப்பட வேண்டிய தேவையில்லை. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், உடனே க்யூர் ஆகாது, அது உங்கள் மைண்ட் செட்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் இது பண்ணுங்கள். அது மாதிரி ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமான ரொம்ப அதிகமாக இருக்கும், ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் ப்ளேஸில் அதோட அந்த கிருமிகள் அரித்து அரித்து ஃபஸ்ட்டு ஹேரை டேமேஜ் பண்ணி ஹேரை வெளியாகும், அதுக்கப்புறம் ஸ்கின்னு. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஹேரு, ரெண்டாவது ஸ்கின்னு, இதுதான் மேஜராக இந்த டெமோடாக்ஸ் கேனிஸ் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சிவியர் ஆச்சுன்னா பிளட்டு, அதோடைய பிளட் பாடிக்கு உள்ளாடி இருக்க பிளட், ஃபஸ்ட்டு அவுட்டர் அதுக்கப்புறம் இன்னர், இப்படி தான் அது இன்னும் பெருசாகி ஒரு டெத் ரேஷியோ, டெத் ஸ்டேஜாக கொண்டு போய் விடும். ஸோ நீங்கள் இப்படி ஒரு டிசீஸ் உங்களுக்கு உங்கள் பப்பிக்கு காணப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட் திங் நமக்கு முடி அதிகமாக கொட்டும் சிம்டம்ஸ். ஓகேவா? ரெண்டாவது, அந்த தோலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் பிக்சர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறேன் நம்மளுடைய வீடியோவில், தோலில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு அரிச்சிருக்கும். ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ளேஸில் வரும், ஃபஸ்ட்டு முதல்ல நான் பார்க்க வேண்டியது இந்த மாதிரி இந்த தாடை, அதுக்கப்புறம் இந்த கால் நகர், அதுக்கப்புறம் அதோடைய கை எப்படி ஒயிட்டும் போது இந்த அகில்ஸ் பகுதி, இந்த மாதிரிப்பட்ட இடத்துல ஈஸியாக பார்க்கணும். அது மாதிரி வயிற்று கீழே முடியா கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துலேருந்து தான் இன்னும் நிறைய ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏரியாஸில் எல்லாம் ஃபஸ்ட்டு நோட்டிசபிளாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் முதல்லையே பண்ண வேண்டியது உடனே டாக்டர் கன்சல்டிங் பண்ணி உடனே நீங்கள் க்யூரபிளான ஒரு விஷயங்கள் உண்டு, அதாவது ஃபஸ்ட்டு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம். அது என்னென்னா, நமக்கு அதுக்கு மேலே களிம்பு போடுவாங்க, அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன்ஸு, அதாவது அந்த மைட்ஸை சாவடிக்கக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்ஸ் வே ஆஃப் இது. டாக்டர்ஸுக்கு முதல்லேயே ஒரு பெரிய லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸுக்கு போக மாட்டாங்க. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டில் இந்த முதல் விஷயம், இந்த ரெண்டு மூணு கேட்டகரியை ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணுவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இதுக்கு இன்ஜெக்ஷன்லேயும் டேப்லெட்லேயுமே நமக்கு க்யூர் ஆகும். பப்பியாக இருக்கும்போது இன்ஜெக்ஷன் டேப்லெட் கண்டிப்பாக க்யூர் ஆகும், அதை நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணணும். அது மாதிரி அதை லிக் பண்ணாமல் பார்த்துக்கணும், அந்த க்ரீம்ஸ் தரக்கூடியது. அது மாதிரி மைட்ஸு போகக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா, இது ஷாம்பூஸ். ஓகே, ஷாம்பூஸை அப்ளை பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பராகிட்டு அவங்கள பாத் பண்ண வைக்கணும். அது அந்த ஷாம்பூவில் மைட் ஃப்ரீ ஷாம்பு, பெட்டு அப்படின்னு நிறைய ப்ராண்ட் இருக்குது இன்றைக்கி. அப்போ அந்த மாதிரி இப்போ இதுதான் போடணும் அப்படின்னு கிடையாது, மைட்ஸுக்கு டிக்ஸு ஃப்ளியாக இப்போது இந்த மாதிரி கேட்டகரி ஆஃப் இதுக்கு இருக்கக்கூடியதுக்கு இந்த மாதிரி ஷாம்பும் போட்டு ப்ளஸ் இந்த களிமும் போட்டு
கண்டிப்பாக உடனே ரிசல்ட் வரும். கூடவே டேப்லெட்ஸும் யூஸ் பண்ணுவாங்க, டேப்லெட்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கின்னுக்கான சிறப்பு, கோட்ஸுக்கான சிறப்பு, இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணி டாக்டர்ஸ் கொண்டு போவாங்க. இதுதான் ஃபஸ்ட் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஓகேயா? அதுக்கப்புறம் நம்மளுடைய கேரிங், அதுக்கப்புறம் இந்த ஒரு இது இருக்கும்போது பப்பீஸ் அதிகமாக சாப்பிடாது. இந்த ஒரு கேட்டகரி நான் ஃபஸ்ட்டே உங்களை மென்ஷன் பண்ணிக்கிறேன். பப்பீஸ் அதிகமாக சாப்பாடு எடுக்கவே செய்யாது. சில டாக்ஸுக்கு டிசன்ட்ரி இருக்கிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுனாலே இன்னொரு விஷயம், நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவை கிடையாது. இதுக்கான ட்ரீட்மெண்ட்டு வந்து ஸ்லோ ஸ்லோவாக தான் வந்துட்டு அதை கரெக்டாக இது கொண்டு வர முடியும். அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டே சொல்லிக்கிறேன். இந்த டிமோடோக்ஸ் கேனிஸ் ஸ்கின் டிசீஸுக்கு உடனே எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டு ஆல் ஓவர் தி வேர்ல்டு கிடையவே செய்யாது. ஏன்னா அவங்களுடைய ஹேர் செல்ஸ் டேமேஜ் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஏன்னா இது வரக்கூடியது ஒரே நாளில் அவங்க மொத்த ஹேரும் இது வெளியாகி ஒரே நாளில் மொத்தமாக அது ஒரு பேட் ஒரு இடத்துக்கு போகலை. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியாக இதாகுது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருக்க கூடியவங்க முதலே நீங்கள் கரெக்டான அதுக்கு வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லை அது ஒரு ஒரு பேட் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நீங்கள் பதட்டப்பட தேவையில்லை. செய்கிற தப்பு தான் இருந்தாலுமே ஓகே, இதை விட்டுட்டு இனிமேல் அந்த பப்பியை இன்னும் நல்ல கேரிங் பண்ணணும். நம்ம அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம இது பண்ணது. ஸோ இன்னொரு விஷயம் நம்ம என்னென்னா, அந்த ஒரு கேட்டகரி ஆஃப் இதுக்கு இப்போ இந்த டெமோடோக்ஸ் கேனிஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு நாலஞ்சிலும் சொல்லியிருந்தேன். அதாவது இந்த தாண்டிட்டு எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டுன்னு ரெண்டாவதாக ஒரு கேட்டகரி இருக்குது. அது எதுனா பிராவெட்டோன்னு ஒரு டேப்லெட். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. 1900 to 2000 rupees கிட்ட இன்னைக்கு இந்தியாவில் சேல் ஆகிட்டுருக்கு யூஎஸ் டேப்லெட்டு. அப்போது அந்த டேப்லெட்டு ஒரு டேப்லெட்டு கொடுத்தா மதி கேஜ் அனுசரிச்சு, அது 2 to 3 months உள்ளாடி உள்ளவங்களுக்கு இந்த டெமோடோக்ஸ் கேனிஸ் வந்துச்சுன்னா இந்த டேப்லெட்டு வேலைக்கு ஆகாது, அது கொடுக்கவும் கூடாது. 3 months பிறகு 4 to 5 months இப்போ ராட்வீலர்ஸ் மாறிப்பட்ட டாகுக்கோ இல்லை டோபர்மேனுக்கோ இல்லைன்னா ஜெயின் பிரீட்ஸ்க்கோ இப்போ ஒரு டேப்லெட் கொடுக்கலாம் 20 kg மேலே இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைன்னா ஆஃப் டேப்லெட் தான் கொடுக்கணும். 14 kg, 15 kg, 13 kg எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆஃப் தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ அதுலேயே இதாகும். அப்போ அதில் ஒரு வேளை ரெடி ஆகாமல் இருந்தால் இன்னொரு ஆஃப் கொடுக்கலாம், இன்னொரு ஆஃப் டேப்லெட் கொடுக்கலாம். அதுக்கு பின்னாடி ஒரு 3 months உள்ளாடி இந்த உங்கள் பப்பிக்கு இந்த இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த இது கொடுக்கவே கூடாது. அது ரொம்ப கேடான ஒரு விஷயம். பப்பிக்கு லிவர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி கண் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறேன்னு சொல்லிட்டு உடனே இங்கே பதட்டப்படுமோ இல்லை பயப்பட தேவை கிடையாது. இந்த நோக்கி இது ஒரு நோயாட்டே எடுக்க வேண்டாம். கண்டிப்பாக க்யூரபிளான ஒரு விஷயம் தான் டெமோடோக்ஸ் கேனிஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்கின் டிசீஸு. அது மாதிரி பார்க்குறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சே பப்பி ரொம்ப இது மெலிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லும் ஹேர்லாம் லாஸ் ஆகி புண்ணு புண்ணாக அதுக்கு மாதிரி அதுலேருந்துட்டு பழுப்பு மாதிரி வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், எனக்கு புரியுது. இருந்தாலுமே நம்ம அவங்களுக்கான கேர், நம்ம அது இப்படி வந்துச்சுன்னு உள்ளது பக்கத்தில் போகாமல் இல்லைனா அதுட்டு கொஞ்சாமல் அப்படிலாம் இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக, அது அது லோன்லினஸ் ஃபீலாகவே ரொம்ப இதாகிட்ட ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம எப்போ போல டாக் ஃப்ரீயாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்க விடணும், நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், நல்ல ஃபுட்டு கொடுக்கணும். அவங்களுக்கு அது இதுவரைக்கும் கொடுத்த ஃபுட்டில் இது பிடிக்குமோ அதை நம்ம இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக கொடுக்கணும். இந்த டைமில் முட்டை கொடுக்கறது நான் அவ்வளோ இது சொல்ல மாட்டேன், கொடுக்க வேண்டாம். அது மாதிரி நான்வெஜ் கொஞ்சம் கொடுக்கலாம். அது மாதிரி கேரட்ஸ் வெட்டி போட்டு நல்ல பிரியாணி மாடல்ஸில் நம்ம ஃபுட் வச்சா நல்லது. இதை தாண்டி இந்த எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட்டில் சொன்னது மாதிரி இந்த 3 months பிறகு இந்த டேப்லெட், ஒரு டேப்லெட் கொடுத்தா மாதிரி கண்டிப்பாக இந்த டெமோடோக்ஸ் கேனிஸ்னு உள்ளது அதுக்கப்புறம் ஆயுஸுக்கும் வராது. அதுக்கு பிறகும் நமக்கு அது கூட வைக்கிற டாக்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த டேப்லெட் கொடுக்கணும் இல்லை, பட் கொஞ்சம் அந்த களிம்பெல்லாம் வாங்கி போட்டு அது நல்ல இந்த மைட் சிறப்பு, அதாவது சாரி மைட் ஷாம்பூஸ் எல்லாம் நீங்கள் பர்டிகுலராக ஒரு கேனல் வச்சுருக்கீங்கன்னா இல்லை கூட இன்னும் 2 dogs இருக்கான் கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே இது கொடுக்கணும், அது ரொம்ப நல்லது. அப்போ இன்றைக்கி இவ்வளோ தான் டீட்டெயில். ஓகே, நான் ரொம்ப இழுக்க நான் விரும்பலை இந்த மாதிரிப்பட்ட வீடியோஸில். ஸோ அதான் நம்ம கான்செப்ட் மாத்திரம் தான் நான் உள்ள சொல்லியிருக்கேன் நம்புகிறேன். ஸோ மேக்ஸிமம் இன்னும் நிறைய வீடியோஸ் நான் பண்ணலான் இருக்கேன் நம்ம டாக்ஸை பற்றி. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணலான்னு இதுக்கு ஷேர் பண்ணுறோன்னா என்ன விஷயம்னா, மெயினாக இது மாதிரி ஒரு டிசீஸ் வரும்போது எங்களுக்கெல்லாம் ஒரு 3 to 4 years முன்னாடி எல்லாம் வரும்போது என்னென்னா நெட்டில் பார்க்கும்போது ஃபுல்லும் இங்கிலீஷில் தான் டைப் ஆகும், இங்கிலீஷில் தான் எல்லாமே எழுதியிருக்கும். அப்படின்னா ஓகே தான் கேரி பண்ணலாம், இல்லைன்னு முடியாது. ஆனால் கரெக்டாக இதுதான் விஷயம், இப்படி தான் இது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இது புரிஞ்சிக்க முடியாது. ஸோ நம்மளுடைய இடத்துல இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நம்மளால் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இதுக்கு நம்ம மூடி மறைக்கணும். நமக்கு இது வியூஸ் போகாதுன்னு எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும் இந்த வீடியோவெல்லாம், அதை பற்றி நான் கவலைப்படவே இல்லை. கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஆடியன்ஸுக்கும் சரி, நம்ம வியூஸுக்கும் சரி, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் சரி, இல்லை ஜென்ரலான பேருக்கும் சரி, எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் ஒரு மனசு நினச்சிட்டு இருந்தது. ஸோ இந்த டெமோடோக்ஸ் கேனிஸ் உள்ள ஒரு பப்பிக்கு வந்துச்சுன்னா, பப்பி இல்லாத டாக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக க்யூரபிளான ஒரு விஷயம். ஸோ அதை மட்டும் நான் லாஸ்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கிறேன், எந்த ஒரு பயமும் வேண்டாம். ஓகே, அப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். பை.